நண்பர்களே, மத்திய அரசில் 8000-க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசிற்கு உட்பட்டு இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் தேசிய காப்பீட்டு நிறுவனத்தில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடத்தினை நிரப்பிடுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 8000-க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இதன் மூலம் நிரப்பப்பட உள்ளன. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பியுங்கள். அரசு வேலையில் பணியாற்ற வேண்டும் என பல லட்சம் பேர் தயாராகி வருகின்றனர். அவ்வப்போது மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்படும் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பின் மூலம் சில ஆயிரம் பேர் பயனடைவதும் உண்டு. அந்த வகையில் தற்பொழுது தேசிய காப்பீடு நிறுவனத்தில், அதாவது LIC-யில் 8000-க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் LIC கிளைகள் விரிந்துள்ள நிலையில் தற்பொழுது வடக்கு மண்டலம், வடக்கு மத்திய மண்டலம், கிழக்கு மண்டலம், கிழக்கு மத்திய மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம், தெற்கு மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என மொத்தம் 8 மண்டலங்கள் வாரியாக வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மண்டலத்தின் கீழ் சென்னை 1 மற்றும் 2, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், எர்ணாகுளம், கோட்டயம், கோழிக்கோடு, திருவனந்தபுரம், திருச்சூர், திருநெல்வேலி, வேலூர் ஆகியவற்றுக்கு உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மாவட்டங்கள் வாரியான பணியிடங்கள் குறித்த முழு விவரங்களுக்கு LIC-யின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காணவும். தற்பொழுது LIC சார்பில் வெளியிடப்பட்டுள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதில் தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதம் ₹14,435 முதல் 40,080 வரையிலும் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்தேர்வானது முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு என 2 கட்டங்களாக நடத்தப்படும். இதில் தேர்வு செய்யப்படுவோருக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படும். இவை அனைத்திலும் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள். விண்ணப்பதாரர் செப்டம்பர் 1, 2019 தேதியின்படி குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 30 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைப்படி குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். பொது மற்றும் OBC விண்ணப்பதாரர்களுக்கு ₹600, SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹50 ஆகும். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்த வேண்டும். மேலும் பண பரிமாற்ற சேவைக்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 1, 2019. தேர்வு நுழைவுச் சீட்டை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்ய அனுமதிக்கப்படும் நாள் 15 அக்டோபர் முதல் 22 அக்டோபர் 2019 வரை பதிவிறக்கம் செய்யலாம். முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் 21-22 அக்டோபர் 2019. முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இப்பணியிடத்தில் சேர தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் LIC India.in என்னும் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவத்தினை பெற்று அதனை பூர்த்தி செய்து வரும் 1 அக்டோபர் 2019 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு முறை, பாடத்திட்டம், கேள்வி அமைப்புகள், கல்வி தகுதி, பணியிடம் உள்ளிட்ட முழுமையான விவரங்களுக்கு LIC நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.